தமிழக சட்டப்பேரவை தேர்தல் திருவிழா மெல்ல களைக்கட்ட ஆரம்பித்திருக்கும் இந்த தருணத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக போட்டியிடுபவர்கள் யார் என்ற கேள்வி அனைவர் முன்பும் எழுந்துள்ளது. இந்த வகையில் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதியின் வேட்பாளர் யார் என ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் பேசிக் கொள்வதை பேசப்படும் பெயர்கள் என்ற பகுதியில் பதிவு செய்கிறது புதிய தலைமுறை. அதனை இப்போது காண்போம். நாமக்கல் மாவட்டத்தின் விஐபி அந்தஸ்து பெற்ற தொகுதியான திருச்செங்கோட்டில் அதிமுக சார்பில் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய அமைப்பு செயலாளராக உள்ள பொன்னையன், திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவரும் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான பொன் சரஸ்வதி, நாமக்கல் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் சந்திரசேகரன் ஆகியோரில் ஒருவர் இம்முறை வேட்பாளராக கூடும் என தொண்டர்களால் பேசப்படுகிறது. திமுகவில் நகர செயலாளரும் மூன்று முறை திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவராக இருந்தவருமான நடேசன், நாமக்கல் மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சுரேஷ்குமார், நாமக்கல் கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ராஜேஷ்குமார் ஆகியோரின் பெயர்கள் அக்கட்சி தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. தேமுதிக சார்பில் திருச்செங்கோடு எம்எல்ஏ சம்பத்குமார், அக்கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர் விஜய் கமல், நாமக்கல் மாவட்ட அவைத்தலைவர் விஜய் சரவணன் ஆகியோரின் பெயர்கள் முன்னிறுத்தப்படுகின்றன. மக்கள் நல கூட்டணியின் சார்பில் திருச்செங்கோடு தொகுதியின் வேட்பாளராக மதிமுகவில் மூன்று பேர் முயல்வதாக கூறப்படுகிறது. மதிமுகவின் நாமக்கல் மாவட்ட செயலாளர் குருசாமி, மதிமுக திருச்செங்கோடு ஒன்றிய செயலாளர் முத்துமணி, இளைஞரணி துணை அமைப்பாளர் சக்திவேல் ஆகியோரின் பெயர்கள் பேசப்படுகின்றன. காங்கிரஸ் கட்சியில் மாவட்ட துணைத் தலைவரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான ராஜேஸ்வரன், மாவட்ட பொதுச் செயலாளர் கதிரேசன், காங்கிரஸ் நகர தலைவர் செல்வகுமார் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக கூடும் என தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது.